ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி எங்கள் வீட்டில் கொண்டாடணுங்கிறதையும் அப்பம் எப்படி பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு இன்றைக்கி கட்டப்புறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்பம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு, அதிலே பாதி கப்பு சர்க்கரை, அரை கப்பு தேங்காய் துருவல், சோடா உப்பு, ஏலக்காய், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போது பாத்திரத்தில் நம்ம வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிக்சரில் போட்டு நம்ம கலக்கிக்கலாம். இப்போ நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சிடுச்சு, இதை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். பாகுபதம் வேணால், சர்க்கரை கரைஞ்சால் போதும், அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். கோதுமை மாவு, அது கூட சோடா உப்பு கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், இல்லைன்னா வேணாம். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூட எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இதை ரொம்பலாம் கொதிக்கவில்லை, அதனால் தண்ணியாக தான் இருக்கும், அந்த பதம் தான் கரெக்டு. இப்போது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா கரைச்சிக்கிங்க. நம்மளுக்கு தோசை மாவு பதத்தில் இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம அப்பம் மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் ஸ்பூனால் சின்ன சின்னதாக ஊற்றினேன், இதே கரண்டியாலையும் ஊற்றலாம், கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா. இதில் பெரிய சைஸ்லாம் நான் கரண்டியால் ஊற்றியிருக்கேன், சின்ன சைஸு நம்ம ஸ்பூனால் ஊற்றுனது. எல்லாமே நல்லா செவந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு அப்பம். அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிடலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம படைக்கிறதுக்கு நான் அப்பம் பண்ணியிருக்கேன். வாங்க கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் பார்க்கலாம். வீட்டு வாசல்லேருந்தே நான் பாதம் போட்டிருக்கேன். வீட்டுக்குள்ளே வந்து நேராக சாமி ரூமுக்கு போகிற மாதிரி பாதம் போட்டுக்கிட்டே வரும்போது நம்ம கிருஷ்ணர் வருகிறார், கிருஷ்ணர் வருகிறார்னு சொல்லிக்கிட்டே தான் போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம கிருஷ்ணரை பார்க்கலாம் வாங்க. இப்போது எங்கள் வீட்டு கிருஷ்ணரை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு, சூப்பராக இருக்கார்ல. இப்போ அவருக்கு நாங்கள் என்னென்ன வச்சு படைச்சோங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாம்பே அல்வா, சோமாசா, அப்பம், எல்லடை, முறுக்கு, கொஞ்சம் ஓலை பகோடா, அதுக்கப்புறம் லட்டு, இனிப்பு சீடை, ஜீனி உருண்டை, வெண்ணெய் வச்சு நாங்கள் படைச்சிருக்கோம். இப்போ பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். இவர் தான் எங்கள் வீட்டு குட்டி ஜாக்கி, இவரும் சாமி கும்பிட்றதுக்கு நிற்கிறாரு. எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பாதம் போடாமல் ஆரஞ்சு சொலையை வச்சுட்டு பாதமாக விரலுக்கெல்லாம் வந்து மாதுளை சொலைய வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ பூஜைலாம் முடித்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருமதி மினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் ஏ நைஸ் டே.